ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷன் டி என்பிசி தமிழ் சேனல் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க இயல் ஒன்று பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் விரிவானம் பாடத்தின் தலைப்பு வந்து கனவு பளித்தது இந்த பாடப்பகுதி வந்து கடிதம் வடிவில் கொடுத்துருக்காங்க ஒரு மாணவிக்கோ அவங்கள அத்தைக்கோ இடையே நடக்கிற கடித பரிமாறல்கள் தான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க வாங்க பாடப்பகுதியில் போகலாம் நுழையும் பார்க்கலாம் தமிழில் இயல் உண்டு இசை உண்டு நாடகம் உண்டு இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா அதாவது தமிழ்ல இயல் இசை நாடகம் மற்றும் முத்தமிழ் முத்தமிழ் மட்டுமல்லாமல் அறிவியல் சிந்தனைகளும் நம்மளது இலக்கியங்கள்ல நமது முன்னோர்கள் அதில் வெளியிட்ருக்காங்க அதனை பற்றின செய்திகளில் அவங்க அத்தை வந்து அந்த பெண்ணுக்கு பரிமாறி இருக்காங்க அந்த செய்தியை தான் இந்த கடிதத்தில் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இன்சுவை என்ற பெண் வந்து தனது அத்தைக்கு எழுதும் கடிதம் இது கடிதம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த அந்த தான் இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க இன்சுவை என்றவங்க சத் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் இளம் அறிவியல் ஆய்வாளராக பணிக்கு சேர்ந்திருக்காங்க இவங்க வந்து தனது பள்ளி பருவத்தில் அவங்க க அத்தைக்கு எழுதுன ஒரு கடிதத்தை இங்கே பரிமாறி இருக்காங்க அது என்னென்னா தமிழ் வழியில் அவங்க அரசு பள்ளியில் பாடம் படிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அறிவியல் ஆய்வாளராக மாறணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை மற்றும் அது ஒரு கனவு அப்படி இருக்கும் பொழுது தமிழில் படித்தா ஆய்வாளராக அறிவியல் அறிஞராக ஆக முடியாது என்று பலர் கூறியதாக கூறி அவங்களுக்கு அவங்க அத்தைக்கிட்ட அவங்களோட செய்தியை பரிமாறங்க அவங்க அத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து தமிழ் வழியில் பயின்றவங்களும் இருக்காங்க நமது தமிழ்லேயும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இலக்கியங்கள்லேயும் இலக்கியங்களையும் இடம்பெற்றிருக்கு அதனால் தமிழ் வழியில் கற்கிறதுனால நம்ம அறிவியல் அறிவு பெருக முடியாது என்று சொல்ல முடியாது தமிழ் கற்றவங்களும் அறிவியல் ஆய்வாளர்களாக ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்வேகம் கொடுத்துருக்காங்க அந்த கடிதம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு ஆறாம் வகு படிக்கும்போது அவங்கக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என்னது விருப்பம் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கூறி அவங்க அத்தைக்கு எழுதியிருக்காங்க அதற்கு அவங்க அத்தை எழுதிய கடிதத்தையும் இங்கே இணைச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அவங்க அத்தை எழுதின கடிதத்தில் ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனை மொழி ஒரு சாதனைக்கு மொழி ஒரு தடையல்ல இந்த வரிகளை நோட் பண்ணிக்கோங்க சாதனைக்கு மொழி ஒரு தடையல்ல அதாவது தங்களோட தாய்மொழியில் படித்தவங்க கூட பெரிய சாதனையாளர்களாக மாறியிருக்காங்க அப்படின்னு ஒரு உத்வேகம் கொடுத்துருக்காங்க அவங்க அத்தை அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருக்க இலக்கியங்களில் என்னென்ன அறிவியல் சிந்தனைகள் இடம்பெற்றிருக்குன்றதையும் இங்கே பரிமாறியிருக்காங்க இருக்காங்க நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்குகன் விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றின் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் ஒரு அறிவியல் செய்தி கொடுத்திருக்காங்க பாருங்க இது வந்து தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் குறிப்பிட்ட ஒரு அறிவியல் நிகழ்வு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்து இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை இதன தொல்காப்பிய தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலகம் உயிர்கள் உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வக வகைப்படுத்தியும் உள்ளார் இந்த இரண்டு நிகழ்வையும் அறிவியல் நிகழ்வது ஆனால் தொல்காப்பியன்றது ரொம்ப பழமையான நூல் அதுலேயே இந்த அறிவியல் நிகழ்வு தமிழில் அவர் குறிப்பிட்டிருக்கிறதுனால அறிவியல் அறிவுன்றது நமது சங்க முன்னோர்களுக்கும் நமக்கு இருந்திருக்கிறது இந்த இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரியும் தெரிஞ்சுக்க முடியுது இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்தும் கலந்து உலகம் என்பதை தொல்காப்பியத்தில் எந்த வரிகளை குறிப்பிட்டிருக்காங்கன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இதுதான் தொல்காப்பியத்தில் கொப்பட்டுள்ள வரிகள் இந்த வரி எதனை குறிக்குதுன்னா நிலம் நீர் நெருப்பு தீனா நெருப்பு நீர்னா தெரியும் நிலம்னா தெரியும் வலி என்றால் காற்று விசும்பு என்றால் ஆகாயம் இந்த ஐந்தும் கலந்துதான் இந்த உலகமானது உருவாகியிருக்கு என்பதை தொல்காப்பியர் வந்து இந்த வரிகள் மூலமாக விழு விளக்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி கூறியவர் யார்னா அதுவும் தொல்காப்பியர் தான் அடுத்தவது பாருங்க கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு அ அறிவியல் நிகழ்வு கடல் நீர் என்ன ஆகினா மேகமாக மாறும் தின்பு மேகம் குளிர்ந்து என்ன ஆகும்னா மழையாக பொய் பொழியும் இதை வந்து நம்ம அறிவியலில் படிச்சிருக்கோம் இந்த அறிவியல் செய்தியானது என்னென்ன இலக்கிய நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க முல்லைப்பாட்டில் பரிபாடலில் திருக்குறளில் கார் நாற்பது மற்றும் திருப்பாவை ஆகிய எல்லாத்துலேயும் இந்த நிகழ்வானது இடம்பெற்றிருக்கான் ஒன்று ஒண்ணு மட்டும்தான் இங்க கொடுத்துருக்காங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி என்பது இந்த கார் நாற்பதில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் வரி இந்த நிகழ்வை குறிக்கிற அந்த கடல் நீர் மேகமாகி மேகம் மழையாக பொழிகிற நிகழ்வை இந்த வரியில குறிப்பிட்டிருக்காங்க எந்த பாடல் வரின்னா கார் நாற்பதில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் வரி கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழுநி எழிலி மழையாக பொழிகிறது தான் எழிலி இது இந்த பாடல் வரி இடம் நூல் எதுனா காரணம் இருப்பது கண்டிப்பா இந்த மாதிரி பாடல் வரிகளை கேட்பாங்க ஒரு பாடல் வரியை குறிப்பிட்டுட்டு இது எந்த நூலில் இடம் மாதிரியான எக்ஸாமில் கேட்கலாம் கேள்விகள் கேட்க முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆகையால் இந்த பாடல் வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம் பெற்றுக்குன்னு அடுத்த அறிவியல் கருத்து இங்கே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அஹ் திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை ஒளவையாறு அவர்கள் இந்த வரிகள் மூலமா விளக்கியிருக்காங்க ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாழி முகவாது நாள் நாழி என்ற வரிகள் மூலமா அதாவது திரவ பொருளை வந்து எவ்வளவு அமுக்கினாலும் அதோட அளவை என்ன பண்ண முடியாதா சுருக்க முடியாதா அதாவது ஒளவையார் அவர்கள் இந்த வரிகள் மூலமாக விளக்கியிருக்காங்க இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரியை கூறியது யார் என்பது என்பது மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் இடம் பெறலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இடம்பெறலாம் அதனால் இந்த வரிகளை படித்து வச்சுக்கிட்டு அது யார் கூறியது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம் போர்க்களத்தில் வந்து அடிப்படம் புண்படம் இவற்றை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து தையல் போட்டிருக்காங்களாம் வெண்ணிற ஊசியால் அந்த புண்ணை வந்து தைத்திருக்காங்களாம் அந்த செய்தி வந்து பதிற்றுப்பத்து என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அதனை குறிக்கின்ற பாடல் வரி எது பாருங்கள் நெடுவெல் ஊசி நெடுவசி பரந்தவடு நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு இந்த வரிகள் மூலமாக பதிற்றுப்பத்தில் போர்க்களத்தில் புண்பட்ட ஒரு வீரரின் காயத்தை தேய்த்த செய்தி பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து பாருங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது முன்னாடி பார்த்தது வந்து போர்க்களத்தில் புண்பட்டது வந்து பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு இப்போ சுறாமீனால் தா புண்பட்டது வந்து நரம்பினால் தைத்த செய்தி வந்து நற்றினையில் இடம்பெற்றிருக்கு அதனை குறிக்கின்ற பாடல் வரி பாருங்க கோத் சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரந்தவர் இந்த செய்தி வந்து நற்றி நில இடம் பெற்றிருக்கு அடுத்தது வந்து முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள் வியப்பளிக்கின்றன அல்லவா இவை வந்து அறுவை மருத்துவம் அதாவது புண்பட்டா இதனை தேய்த்து சரி பண்ணலாம் என்பது சங்க இலக்கிய காலத்திலிருந்தே தமிழர்கள் வந்து பின் பின்பற்றி வந்திருக்கிறாங்க இது வந்து மருத்துவமா நம்ம இப்ப பயன்பாட்டுல பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த வரைக்கும் பாருங்க தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது அதாவது தொலைவில் இருக்கிறத வந்து தொலைவில் இருக்க பொருளை வந் உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியுமா அது எப்படிங்கிறத மாலையில் கபிலர் வந்து விளக்கியிருக்காரு பாருங்க இக்கருத்தை வந்து மாலையில் மாலையினும் நூலில் கபிலர் எழுதிய பாடல் மூலமாக வெளிப்பட்டிருக்கு அந்த பாடல் பின்வருவார் குறிப்பிட்ருக்காங்க பாருங்க தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இந்த வரி வந்து மாலையில் கபிலர் எழுதியது அதாவது பனித்துளி வந்து புல்ல இருக்கும்பொழுது அந்த பனித்துளியோ இருக்கிற பிம்பம் எங்க தெரியுன்னா அந்த பனைமரத்தோட பெரிய அளவில் இருக்க பனைமரத்தோட பிம்பம் வந்து அந்த சிறிய பனி தெரியுமா அதுதான் அதனை தான் இங்கே திருவள்ளுவாலையில் கபிலர் விளக்கி இந்த பாடல்ல கூட்டிட்டு இருக்காரு அஹ் திணையளவு திணைனா சிறிய அளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அந்த பனைமரத்தோட பிம்பத்தை இந்த சிறிய பனி காட்டுமா அதுதான் கபிலர் விளக்கியிருக்காரு இதனை வந்து பின்வந்த கலீலியோ அவர்கள் கண்டுபிடிச்சு அறிவியல் உலகிற்கு தந்திருக்காரு ஆனால் நம் தமிழர்கள் அதற்கு முன்னதாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அறிவியல் அறிவெல்லாம் சங்க இலக்கிய நூல்களில் எழுதியிருக்காங்க தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலச்சி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நூல் வாசிப்பு உன் சிந்தனையை வளர் வளர்ச்சி சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் இதெல்லாம் அவங்க அத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரையாக இருக்குது அதாவது நீங்கள் தமிழர்கள் வந்து அறிவியல் சிந்தனைகளில் எப்படிலாம் விளங்கியிருக்காங்க அப்படின்றத சங்க இலக்கிய குறிப்புகள் மூலமாக அவங்க விளக்கி சொல்லிவிட்டு மேலும் உன்னோட சிந்தனையை வளர்த்துக்க பல நூல்களை வாசி சாதனையாளர்கள் வாழ்க்கை வரலாறுலாம் படி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் படித்தாலும் நம் நம்ம வந்து அறிவியல் அறிஞர்களாக தமிழர்கள் விளங்கியிருக்காங்க அதை நான் இங்கே ஒரு தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோ அறிஞர் அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் இவங்க மூணு பேருமே தமிழில் பயின்று அறிவியல் அறிஞர்களாக உயர்ந்த மனிதர்கள் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எந்தையும் சாதிக்க முடியும் என்று அவங்க அத்தை வந்து அவங்களுக்கு அறிவுரை கூறியிருக்காங்க இதனை அவங்க கூறிய அறிவுரை எல்லாத்தையும் நான் பின்பற்ற பின்பற்றுவேன் என்று கூறி இன்சுவை அவர்கள் இந்த கடிதத்தை முடிக்கிறாங்க